அதாவது என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் முழுமையாக நோன்பு பிடிப்பாங்க கடமை. அது அல்லாமல் கூடுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்த மாதம் எது, அதுக்கல்லாமல் கூடுதலாக நோன்பு பிடித்த மாதம் எது அப்படின்னா அது எவ்வளோ நாட்கள் அப்படின்ற ஒரு கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அமல் இபாதத்தை பற்றி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு இரவும் ஒரு நாள் தொழுதது கிடையாது, காலம் முழுது ஒரு நாள் நோன்பு பிடித்தது கிடையாது, ரமலான் அல்லாமல் முழு மாதமும் நோன்பு பிடித்ததும் எனது கிடையாது என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு பிடித்த மாதமாக ஷாபான் முஹர்ரம் ரமலான் அல்லாமல் அதிகமாக நோன்பு பிடித்த மாதமாக ஷாபானையும் முஹர்ரத்தையும் நம்ம என்ன செய்யலாம் சொல்வதை பார்க்கும். ரெண்டு அறிவிப்புகள் என்ன செய்யுது, முஹர்ரம் வருது, ஷாபான் என்ன செய்கிறது வருகிறது. எனவே ஷாபானில் ஒருவர் நோன்பு பிடிக்கிற வளமை அதிகரிப்பது என்பது ரமலானுக்கு ஒரு வகையில் உத்வேகமாக கூட என்ன செய்யும் அது அமையும். ஆனால் இது எல்லா இடங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு சொல்ல இயலாது. சில இடங்களில் இரவு பகுதி என்ன செய்யும் மிக மிக குறைவாக 3 மணித்தியான 2 மணித்தியான இரவுள்ள பகுதிகளும் இருக்குது. அப்போ அந்த இடங்களுக்கு ஷாபானில் அதிகமாக நோன்பு பிடிப்பது ரமலானுக்கு பயிற்சி அமையும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் ஷாபானில் அதிகமாக நம்ம நோன்பு பிடிக்கிறது என்பது சுன்னா, ஷாபானில் அதிகமாக நோன்பு பிடிப்பது என்பது சுன்னா. எந்த அளவுக்கு செய்தி வருதுன்னு சொன்னால் சஹீல் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் என்ன வரக்கூடிய ஒரு செய்தி, இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, அசும்த சரர ஷாபான் ஹாதா, இந்த ஷாபானிலே நீங்கள் சரர் நோன்பு பிடித்தீர்களா? ஷாபானுடைய சரர் என்ற ஆரம்பம் நடுப்பகுதி கடைசி மூன்றே என்ன செய்யலாம் குறிக்கலாம், அது ஆரம்பம் நடுப்பகுதி கடைசி. அப்போ ஷாபானில் நீங்கள் நோன்பு பிடித்தீர்களா என்று கேட்குறாங்க. அவர் இல்லை என்றார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ரமலான் முடிஞ்சால் ஃபஸ்உம் யௌமன் அவ் யௌமைனி, ரமலான் முடிஞ்ச பிறகு ஷவ்வாலில் 1 or 2 நோன்பு என்ன செய்யுங்க பிடிங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கிட்ட பார்க்குறோம். அப்படின்னா ஷாபானில் ஒரு நோன்பாவது என்ன செய்யணும் அட்லீஸ்ட் பிடிக்கணும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே ஒருவர் நினைச்சாருன்னா 20-25 நோன்பு பிடிக்கணும்னா பிடிக்கலாம். இன்னொரு செய்தி வருது என்னென்னா, ஷாபானுடைய மத்திய பகுதிக்கு பிறகு நோன்பு என்ன செய்யக்கூடாது, பிடிக்கக்கூடாது. நடுப்பகுதி வரைக்கும் தான் 15 நிஸ்பு ஷவ்வான் வரைக்கும் தான் நோன்பு பிடிக்கணும், மற்றபடி பிடிக்கக்கூடாது செய்தி வருது. அந்த செய்தி என்னது ஆதாரபூர்வமானது அல்ல, அந்த செய்தி ஆதாரபூர்வமானதல்ல. மற்றபடி சஹீஹான ஹதீஸிலே நம்ம பார்க்கிறோம், நீங்கள் ரமலானுக்கு முந்தி ரமலானை 1 நாளோ 2 நாளையோ முந்த வேண்டாம் அப்படின்ற ஹதீஸ் வருது. ரமலானை 1 நாளோ 2 நாளோ முந்த வேண்டாம் அப்படின்னா என்ன, 26, 27, 28 என்ன செய்யுங்க உங்களுடைய ஷவ்பான் நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள். 29 ஆகிட்டா அது ரமலானை முந்திரிங்கன்ற அர்த்தம். நீங்கள் ரமலானை 29 நீங்கள் நோன்பை பிடிச்சிட்டு அடுத்த நாள் ரமலான் வந்தால் கண்டினியூ பண்ணுறீங்க. இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம் என்று சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நஹா அன் சௌமி ஷக், அதாவது சியாமி யோமி ஷக், சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று சொன்னதாக அம்மார் ரதியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். சந்தேகத்துக்குரிய நாள்டா, ஷக்குடைய நாள்டா என்ன, ஷக்குடைய நாள்டா நம்மள என்ன விளங்கி வச்சுக்கிறோம், நாளைக்கு பெருநாளா இல்லையா என்ற நாள் ஷக்குடைய நாள் அல்ல, விளங்கிட்டா. நாளைக்கு பெருநாளா இல்லையான்ற நாள் சக்குடைய நாள் அல்ல, நாளைக்கு நோன்பா இல்லையான்ற நாள் தான் சக்குடைய நாள். நாளைக்கு பெருநாளா இல்லையான்ற நாள் தான் ரமலாண்ட கடைசியில் இருக்கிறோம். சக்குடைய நாளில் நோம்பு பிடிக்கக்கூடாதுன்றாங்க. நாளைக்கு பெருநாளா இல்லையாண்டா அந்த நாள் என்ன செய்யலாம், நோம்பு பிடிக்கலாம். நாளைக்கு பெருநாளா இல்லையான்னு நம்ம சந்தேகத்தில் இருக்குது, சந்தேகத்திலே காலையில் பிடிச்சிட்டோம் என்ன செய்யணும், கட்டாயம் நோம்பு என்ன செய்யணும் பிடிக்கணும். சந்தேகத்துக்குரிய நாள்டா எது தெரியுமா, நாளைக்கு நோம்பா இல்லையா, அதாவது ரமலானுக்குள்ள நுழையிறமா இல்லையா, இந்த நாளில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நோம்பு பிடிக்க வேண்டாம். ஏன்னா சக்குடைய நாள் என்பது நுழைவது தான், வெளியேறுவதில்லை, நுழைவதா என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ரெண்டு செய்தியும் எங்களுக்கு எதை சொல்லுதுன்னா, ரமலானுக்கு அதாவது இந்த ரசூலுல்லாஹ் சக்குடைய நாள் நோம்பு பிடிக்க வானான்றது, ரமலானை 1 நாளோ 2 நாளோ முந்த வேண்டாம்ன்றதெல்லாம் கடைசி வரைக்கும் என்ன செய்யலாம் நோம்பு பிடிக்கலாம், 28 வரைக்கும் நோன்பு என்ன செய்யலாம் பிடிக்கலாம் என்ற செய்தி என்ன செய்கிறது சொல்கிறது. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஷாபானுக்கு தனியான சிறப்புகள் சொல்லி இருக்கிறார்கள் கேட்டால் இல்லை. ஷாபான் சம்பந்தமாக வரக்கூடிய எந்த சிறப்புகளும் பலகீனமானவைகள் தான், தனியான சிறப்புகள் சொல்லலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்தில் நோன்பு பிடிச்சதே ஒரு சிறப்பு தான், அந்த மாதத்தில் நோன்பு பிடித்ததே ஒரு சிறப்பு. ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது என்னது போதுமானது.